அண்மை செய்தி, அமைச்சர்கள் நியமிப்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது என மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என்ற அரசாணையை ரத்து செய்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை நியமித்த தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜியின் வசம் இருந்த துறைகளான அமைச்சர்கள் செங்கம் தன்னரசு மற்றும் முத்துசாமி ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டது. பின்னர் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆளுநர் அனுமதி மறுத்த நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என கடந்த 16ஆம் தேதி தமிழக அரசு அரசாணையானது வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞரும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான எம்எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அமைச்சர் ஒருவரை நியமிப்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரம் எனவும் நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதற்கு ஆளுநர் அனுமதிக்காதது சரியானதுதான் என்று கூறியுள்ளார். மேலும் நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரால் அமைச்சரவை கூட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ளார். நீதிமன்ற காவலில் உள்ளவர் அமைச்சரவையில் நீடிக்கலாமா கூடாதா என்பது குறித்து எந்த விதமான நீதிமன்ற தீர்ப்புகளும் ஏதும் இல்லை என தெரிவித்துள்ள மனுதாரர் செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்க அனுமதிப்பது ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு விரோதமானது என கூறியிருக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என்ற திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் எனவும் அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தனது மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசி கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.